இந்த வேத வசனத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கும் தெரியணும் நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமே தேவன் ஒரு மிக பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் இறைமைக்கு வைத்து அவன் அழைக்கிறார் இறைமையோட கத்தர் பேசும்போது இறைமைக்கு விளங்கிடுச்சு நான் என்ன பண்றாரு முதல்ல தொடுற தொட்டு சொல்றாரு தொட்டம்பா இனிமேட்டு நீ பேசுற வார்த்தை பிடுங்கணுமா பிடுங்கும் உருவாக்கணுமா உருவாக்கும் நீங்க கேட்கலாம் இறைமையா இல்லாம கர்த்தர் காரியத்தை செய்ய முடியுமா முடியும் ஆனா செய்ய மாட்டார் இப்ப நீங்க உங்களை எல்லாம் ஆண்டு செய்ய முடியுமா முடியும் ஆனா செய்ய மாட்டார் சொல்லுங்க என்ன இல்லாம கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார் என்னை கொண்டுதான் அதை நிறைவேற்றுவார் தேவடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவியுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் திருப்போம் யாத்திராகமம் மூணாம் அதிகாரம் வாசிக்கிறேன் மோசிய மீதியான் தேசத்து ஆசாரியாக இருந்த தன் மாமன் ஆகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பருவதம் ஆகிய ஓரே மட்டும் வந்தான் அங்கே கத்தடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்கினியார் ஜுவாலியத்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்போது மோசே இந்த முட்ஸ் முட்செடியை வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் இவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேரையாக உன் கால்களில் இருக்கிற பாதராட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய இருக்கிறேன் என்றார் மோசே தேவன் நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்போது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்போதும் இஸ்ரேல் புத்தரின் கூக்குரல் என் சன்னிதில் வந்து எட்டினது எகித்தர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ ஈஸ்வரல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் ஒரு விசேஷமான இசேஷமான வேதப்பகுதி இந்த வேதப்பகுதியை வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா அம்மே இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கும் தெரியணும் நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமே ஏன்னா நம்ம வந்து தேவியுடைய நோக்கத்தையும் தேவடைய திட்டத்தை குறித்து பார்த்துக்கிட்டு வருகிறோம் இறைமை பற்றி என்ன பார்த்தோம் தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் இறைமைக்கு வைத்து அவனை அழைக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்னே கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே ரெண்டு விஷயம் ஒன்று உருவாகிறதுக்கு முன்பாக ரெண்டாவது வெளிப்படு முன்பாக வெளிப்படு முன்பாக உருவாகும் முன்வரே இறைமையை குறித்து தேவன் திட்டம் வச்சுக்கிறாரு அநேக ஜாதி ஜனங்களுக்கு அநேகருக்கு தீர்க்க தரிசி என்ன பண்றாரு அலே லூயா எத்தனை பேர் அமையன் சொல்றது இன்னைக்கு உங்களையும் கத்தர் அப்படிதான் அழைச்சிருக்கிறார் அப்படிதான் தெரிஞ்சிருக்கிறார் நமக்கு இன்னைக்கு தான் தெரியும் நான் போன வாரம் சொல்ல போன வாரம் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஓழியம் பண்றேன்னு ஆனா கத்தருக்கு முன் குறிச்சு எப்பதான் என்னவா முன் குறிச்சிருக்கிறாரு அப்ப மத்தவங்க சொல்றத நம்ம பெருசா யோசிக்க கூடாது ஒருவர் நம்மளுடைய நிலையும் பெருசா யோசிக்கவே கூடாது நம்முடைய நிலைமை உண்மைதான் ஆனால் சத்தியம் வரும்போது உண்மை மாறிடும் சத்தியம் மாறவே மாறாது அலையா அந்த சத்தியம் பொய்யா போகவே போகாது ஏன்னா சொல்லக்கூடிய சொன்ன தேவன் பொய் உறையாத தேவன் தேவனை குறித்து நம்ம எந்த அளவுக்கு பெருசா ரொம்ப உண்மையா ரொம்ப சாத்தியமா யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு சாத்தியமான காரியங்கள் என்ன பண்ணும் வரும் எத்தனை பேர் அமையன்னு சொல்றது அப்ப இறையை அற்புறமா ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு ஆனா அவ சின்ன சிறுவயனா சிறுபயன்தான் இன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம் பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம் அதான் வேதம் சொல்லுகிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியம்னா சும்மா ஒன்னும் தெரியாம இல்ல எதை பத்தி சரியான அறிவு இல்லாம எதை பத்தி சரியா புரிஞ்சு கொள்ளாத நம்மளை கத்தரை எடுத்துருக்குற ஹலோ லூயா இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்களே சில காரியம் செய்யும் போது நன்மை வருமான்னு யோசிச்சு செய்வீங்க நன்மை வரும் ஏன்னா உங்களுக்கு புரியாத காரியத்தை கத்தர் புரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்ப ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த ஞானி நிறைய பேர் படிச்சுட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களெல்லாம் எல்லாம் அவமாக்கும்படியே அவங்களுடைய எண்ணங்களை அவமாக்கும்படியா சிந்தனைகளை அவமாக்கும்படியே கத்தர் நம்மள தெரிஞ்சிருக்கிற அமைச்சு குறித்து சொல்லும் போது இறமையா சின்ன பிள்ளை தான் ஒன்பது வயதுல இருந்து பதினோரு வயது இருக்கலாம்னு சொல்றாங்க அப்ப அது உண்மைதான் ஆனா கத்தரை ஒண்ணு சிறு பிள்ளைய பார்க்கவே இல்ல அதுதான் முக்கியம் கத்தரை எப்படி பாக்குறாருங்கிறத நாம என்னைக்கு உணர்ந்து கொள்ளுகிறோமோ அதை என்னைக்கு புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அதுதான் நம்ம வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு லெகுவா என்ன பண்ணும் இருக்கும் அப்ப என்ன மேட்டி சொல்றாரு சிறு தான் ஆனா சொல்றாரு என் சிறு நீ என்ன பண்ணாத நீ சின்ன பிள்ளைப்பா நான் யாருங்கிறது முதல்ல நீ என்ன பண்ணுங்க இன்னைக்கு கடவுள் யாரும் விளங்கல கடவுளை குத்து விளங்கிடுச்சுனாவே கடவுள் யாருன்னு நம்ம வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் அவர் யாருன்னு காமிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டார்னா காண்பித்தே காட்டுவார் ஏன்னா அவர் சொன்னா சொன்னது தான் ஹலே லூயா அப்போ இன்னைக்கு நல்ல முடிவு பண்ணுவோம் அவன் சிறு சிறுப்பண்ணுன்னு சொல்லாத கண்ணு தெரியுதா உனக்கு பார் அப்படிங்கிறாரு பார்க்குறான் பார்த்த உடனே கரெக்டாக பார்த்தேன் அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன அர்த்தம் எனக்கு வந்து பார்க்க நான் நான் என்ன சொல்றேன்னா அது உள்ளத்தில் வந்து அதை பற்றி நீ பேசணும் அந்த பார்வை உனக்கு இருக்கணும் அது பார்வை இருந்தாவே நீ முன்னேறலாம் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு கண்ணு தெரியுதான் தெரியலன்னு சொல்லவே கூடாது நேராக கொட்டி உடற கண்ணை உரிச்சிடுவான் புது கண்ணை வச்சிருவான் உள்ள காது கேட்கறன்னு சொல்ல முடியாது காது கேட்கறேன் நம்ம எதை சொல்றேன்னு எல்லாமே அட்வான்டேஜ் வந்துருச்சு எதுவுமே இல்லைன்னு இல்ல கண்ணு தெரியலையா முடியுது காது கேட்கலையா முடியுது பேச தெரியலையா ட்ரைனிங் கொடுக்குறான் எதுவுமே முடியாதுன்னு இந்த உலகத்திற்கு இடையே கிடையாதுன்னு உலகத்தை முடிவு பண்ணிட்டா முன்னேறி போயிட்டு இருக்கிறான் நம்ம கிறிஸ்துக்குள்ளார அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தேவன் யாரும் தெரியாம தான் நம்ம அப்படியே என்ன பண்றோம் இருக்கிறோம் சரி விஷயத்துக்கு வரப்ப இன்னைக்கு இறைமையோட கத்தர் பேசும்போது இறைமைக்கு விளங்கிடுச்சு ஏன் ஏன் சொல்றா தெரியுமா நான் வார்த்த அவன் வாய் என்ன பண்றாரு முதல்ல தொடுறாரு வாய் என்ன பண்றாரு ஆமா தொட்டு சொல்றாரு தொட்டுட்டப்பா இனிமேட்டு நீ பேசுற வார்த்தை பிடுங்கணுமா பிடுங்கும் நொறுக்கணுமா நொறுக்கும் உருவாக்கணுமா உருவாக்கும் ஒன்னுமா நான் என்ன சொல்ல யாரோ என்ன வார்த்தை லூயா நீங்க கேட்கலாம் எறமையா இல்லாம கர்த்தர் காரியத்தை செய்ய முடியுமா முடியும் ஆனா செய்ய மாட்டாரு திரும்பவும் சொல்றேன் இறையமையா இல்லாம ஆண்ட எல்லாம் உலகம் உண்டாக்கும் போது இறையமையா இருந்தாரா என்ன இல்லை இல்லைங்களா செய்ய முடியுமா அப்ப செய்ய முடியும் இறைமை இல்லாம ஆனா இறைமை இல்லாம செய்ய முடியாது இப்ப நீங்க உங்களை எல்லாம் ஆண்டு செய்ய முடியுமா முடியும் ஆனா செய்ய மாட்டார் சொல்லுங்க என்ன இல்லாம கத்தர் எதையும் செய்ய மாட்டார் என்னை கொண்டுதான் அதை நிறைவேற்றுவார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் யாரும் தெரியாம இருக்கிறதால தான் வாழ்க்கை விளங்காமல் என்ன பண்ணுது இருக்குது இன்னைக்கு வாழ்க்கை உங்க வாழ்க்கை நல்லா விளங்கணுமா ஆசிர்வாதமா இருக்கணுமா சுகமா இருக்கணுமா கடவுள் அவர் சொல்றாரு எகவா ஈரே அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் என் தேவைகள்லாம் சந்திக்கிறவர் அவராக அவங்க வெளிச்சம் வருது எப்ப வெளிச்சம் வருது பலி கொடுத்த சொல்லிட்டாரு பலி செலுத்த போகும்போது அவனுக்கு நல்லா அடிக்குது என்ன கேக்குறான் இல்லையா யாரு கேக்குறா தன்னுடைய மகன் கேக்குறான் ஈசாக்கு எப்பா ஏதாவது விறகு இருக்குது நெருப்பு இருக்குது கட்டையும் இருக்குது நெருப்பு இருக்குது ஆனா தகன பலிக்கான

எகுவா ஐயரே தேவையில சந்திக்கிறவர் பார்த்துக்கொள்வார் சரிதான் ஆனா இன்னைக்கு பார்ப்பாரா அப்படின்னு நான் யோசிக்கிறோம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு பார்ப்பார் நாளைக்கும் அன்னைக்கு அப்போதே பார்த்தார் எப்ப பார்த்தாரு அப்பவே அப்பவே மிஸ் ஆயிருந்தா ஈசா கதை முடிஞ்சிருக்கும் அப்பவே சந்திக்கிறார் இன்னைக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில தேவன் அப்பவே சந்திக்க தேவன் நல்லவரான் எத்தனை பேர் அமின்னு சொல்றது ஏன்னா அந்த ஆட்டு தான் அபிரஹாமுக்கு தான் தெரியும் அப்பதான் ஆட்டுக்குட்டி தெரியும் ஆனால் ஆண்டவருக்கு அப்பவே தெரியும் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியா என்ன பண்ற நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்ப எனக்கு இன்னைக்கு தெரியணும் ஏற்கனவே எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா ஏசு இருக்கிறதால கண்டிப்பா இந்த ஏசு எனக்கு எல்லா தேவைகளும் தே சுகவீனம் வருது என்ன சொல்லுவோம் ஏசியன் என் என்ன சொல்லணும் சுகவீனம் வரும்போது அப்ப வாழ்க்கையில சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் இப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும் வேற எப்படி இல்லவே

அப்போ இன்னைக்கு உங்களை கத்தர் எப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாரு உருவாக முன்னே வெளிப்படும் முன்னே உருவாக முன்னே வெளிப்படும் முன்னே ஆமே எந்த திட்டத்துக்காக எந்த நோக்கத்துக்காக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டம் நிறைவேறும் ஹலையலூயா வயதானாலும் நிறைவேறும் ஹலையலூயா இப்போ என்னன்னா கரெக்டு தான் அவனு சின்ன பிள்ளையே பிடிச்சிட்டாரு என்ன எப்ப பிடிச்சாரு எங்க பிடிக்க சொல்றேன் நம்ம என்ன குறைகள் இருக்குதோ அதை நாம நிவர்த்தி செய்து நம்ம என்ன குறை தெரியுமா நம்ம ஒரு குறையும் கிடையாது இப்ப நம்ம பரிசுத்தமான பிள்ளைகள் நீதிமானவர் நம்ம என்ன குறைனா இந்த கடவுள் யாருன்னு சரியா கண்டுபிடிக்காம என்ன பண்றோம் கடவுள் யாருன்னு நம்ம சரியா விளங்க மாட்டேங்குது ஆனா விளங்கிடுச்சுன்னா சொல்றேன் வாழ்க்கை விளங்கிடும் அலையா சொல்லுங்க என் வாழ்க்கை விளங்கிடும் நான் நல்லா வாழ போறேன் நான் முன்னேற போறேன் நான் சாதிக்க பிறந்திருக்கேன் நான் சாதிக்க போறேன் ஹலே என்னை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார் தேவன் எனக்கு எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார் வல்லவராய் இருக்கிறார் போதுமானவராய் இருக்கிறார் ஆமே சரி இன்னைக்கு விஷயத்துக்கு வரும் மோசையை குறித்து பார்த்தோம் இப்ப யார படித்தோம் மோசையை குறித்து படித்தோம் இல்லையா மூணாம் அதிகாரத்தில் மோசையை குறித்து படித்தோம் ஒன்னு முதல் பத்து வசனம் வரைக்கும் என்ன சொல்றார் ஆண்டவர்னா ஆண்டவர் பிரத்யட்சா மோசியோடு இடைபடுகிறார் இடைப்படும் போது ஒரு வித்தியாசமா இடைப்படுகிறார் அலை லூயா இப்ப நம்மட்டும் இடைப்பட்டாருன்னா நாம அங்க நிற்க மாட்டோம் ஒரு பக்கம் இங்கே தலை தெரிக்க ஓட்டு ஒரு செடி ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறோம் ஒரு செடி இன்னைக்கு வந்து எரியுது ஒரு முள் செடி எது என்ன பண்ணுவோம் அங்க பிடிக்கிற ஓட்டம் தான் இங்க வந்து நிற்போம் ஆனா மோச தைரியமான ஆளு சொல்லுங்க மோச தைரியமான ஆளு அலை லூயா அப்போ பாருங்க முட்செடி எரியுது எரியும் போது இப்படி உத்து பாக்குறான் ஆனா எரியுது ஒண்ணு வேகமா என்ன பண்ணுது

ஆனா அந்த சொல்லக்கூடிய காரியம் தான் கொஞ்சம் இடிக்குது சொல்லக்கூடிய காரியம் இடிக்குது என்ன மாதிரி காரியம் சொல்றாரு பாருங்க இஸ்ரோல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கப்பா அவங்களுடைய சத்தத்தெல்லாம் நான் கேட்டேன் அவங்க படாத பாடுபடுறாங்க அவங்கெல்லாம் அங்கிருந்து விடுதலை ஆக்கி எங்க கொண்டு போக போறேன் இல்லைங்களா அந்த இடத்த கொண்டு போறங்கிற ஒரு பெரிய திட்டத்தை இவன் என்ன பண்ற ஆண்டவர் பேசுறாரு ஆமே ஹலே லூயா இன்னைக்கு அப்படி தான் அநேக அடிமத்தனத்திலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் நோயிலையும் தரித்திரத்திலும் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியே கத்திர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார் அழைப்பு பெருசு சொல்லுங்க அழைப்பு பெருசு திட்டம் பெருசு தெரிந்து கொள்ளுதல் அதை விட பெருசு அப்ப பெரிய திட்டத்துக்காக கத்திர உங்களை அழைச்சிருக்கிறார் பெரிய நோக்கத்தை கத்தனை பண்ணிருக்காரு திரும்ப படிக்கலங்கிறது நம்ம பிரச்சனை எனக்கு யாரும் உதவி செய்யறது நம்ம பிரச்சனை நம்ம பிரச்சனையை அவட்டும் தூக்கிட்டு போனவன் வராங்க அவர் என்ன சொல்றாரு எத்தனை எத்தனை பேருக்கு புரியுது அப்போ அழகா மோசையோட இடைப்படுகிறார் ஆண்டவர் இடைப்படும் போது மோசடி இந்த மாதிரி இப்போ சொல்லும்போது சொல்லும் போது இப்போ யோசிச்சு பாருங்களேன் உண்மையிலே அந்த மோசை என்ன சொல்லுக்கணும்னு தெரியுமா அப்படி ஆண்டவரே நான் உடனே என்ன பண்ணுறேன் கிளம்புறான்னு சொல்லிக்கணும் லூயா ஆனா அப்படி அவன் சொல்லவே இல்லை இன்னைக்கு நாமளுமே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே உழைத்து தான் என் விருப்பம் ஆனால் என் பிள்ளைக்கு கல்யாணம் அனுப்பிற்கு என்ன பண்ணுறேன் வந்துடுறேன் பார்வன் தேசத்தில் அவன் இருக்கும்போது அதாவது எண்பது வருஷத்துக்கு முடிவு அவன் இருக்கும்போது எண்பது வருஷத்துக்கு முடி அங்கே இருக்கும்போது தன்னுடைய இஸ்ரோல் தன்னுடைய சகோதரன் இஸ்ரோல் எகிப்தியன் ஒருத்தவன் சண்டை பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பான் பயங்கர கோவம் வந்து என்ன பண்ணுவான் அந்த எகிப்தியனை போய் அடிச்சு கொண்டு கொன்னே போடுவான் நீ யோசிச்சு பாருங்க அவ்வளோ அவனுக்கு அவனுக்குள்ளார அந்த ஜனங்கள் மேலே பெரிய பற்று ஒரு பெரிய பாசம் தான் ஏனோ தான் ஜனம் அவனுக்குள்ளார பெரிய அப்ப யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே சொன்ன உடனே அவன் என்ன பண்றோம் ஆண்டு இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வரேன்னு சொல்லிருக்கணும் ஆனா அவன் சொல்லவே இல்ல என்ன எண்பது வருஷம் ஆச்சு என்னாச்சு இப்போ நாமளும் சபைக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான் ஆனால் நடக்குமா இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய எண்ணம் அவனுக்கு என்ன பண்ணுது உங்களுக்கு அந்த எண்ணம் வரும் திட்டங்கிறீங்க நோக்கங்கிறீங்க சித்தங்கிறீங்க எல்லாம் சரிதான் ஆனால் எனக்கு நடக்குமா அது

விடாம புடிச்சுக்கிறாரு ஹலை லூயா அப்ப மோசை திரும்ப விஷயத்துல மோசை சொல்லும் போது கண்டிப்பா சொல்லணும் ஆண்டவர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிருக்கணும் ஆனா அவன் கிளம்பவே இல்லை ஏன்னா அவனுக்குள்ளார ஆயிரத்தி கேள்விகள் வரும் வந்துருச்சு நாற்பது வருஷம் ஆச்சு இல்லையா நிறைய சொல்லுவா வேதத்தை சொல்லுது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் விருத்தான் அவ்வளவு நல்லவனா இருந்தான் இள வயதுல இந்த வயதான பிறகு அவனுக்குள்ளார ஒரு சலிப்பு சோர்வுகள் இது மாதிரி வந்த உடனே இனிமேட்டு நான் எண்பது வருஷம் கழிச்சு அவன்கிட்ட போய் நின்று என்ன செய்ய போறேன்னா ஒரு சாத்தியமே ஒருவேளை நீங்கள் திரும்ப உங்களுக்குமே இருபது வருஷம் ஆச்சு சாத்தியமானா கத்த சொல்கிறாரு சாத்தியம் உன் மனதில் நினச்சிக்க கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே லூயா எத்தனை கற்பத்தில் உருவாக முன்னே உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நீ என்னுடையவள் அலை லூயா உன்னை விடவே மாட்டேன் உன்னை மறக்கவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் அப்போ யோசிச்சு பாருங்க அழகா இடைப்படும் போது சொல்கிறான் ஒன்று சொல்கிறான் ரெண்டா ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் திக்குவாயி வாயி ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றான் பாருங்க அவன் அவன் வித்திய சொல்றது வித்தியாசம் பாண்டு சொல்றாரு இதானப்பா பிரச்சனை இதுக்கு நான் ஒரு தீர்வு என்ன பண்றேன் உண்டு பண்றேன் யார் தீர்வை கொடுக்குறாரு ஒரு சகோதரன் அவரன் வர்றப்பா அவன் உனக்கு வாயா இருப்பான் இன்னொன்று சொல்றாரு அந்த வரை போனா அவன் நம்புவாங்களா அவங்க கேட்கறான் நம்புவாங்களா அது ஜனங்க நம்புவாங்களா சொல்றாரு நம்புது ரெண்டு அடையாளத்தை நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன் இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஒன்னு பேசுறதுக்கு வாயா ஒரு ஆள் இருக்கிறாரு ரெண்டாவது கோல் அந்த ரெண்டு அடையாளம் மூணாவது ஆண்டவர் அற்புதமாக அவன் சொல்லாத விஷயத்தை ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு எப்பா நீ பயப்படாத அங்கே இருக்கிற பார்வையுன்னு வேலை முடிஞ்சிச்சு இப்போ நீ என்ன பண்ண தைரியமா ஹலை லூயா அதன் பிறகு தான் அவன் கரெக்டாக ரெடியாகிறான் ரெடி ஆகி போய் மாமனோட சொல்கிறான் நான் என் பிள்ளைங்கள என்ன பண்ணுறேன்னா போகிறோம் ஹலே லூயா அப்படி நீக்கி சொல்கிறேன் உங்களுக்கு எது உங்களுக்கு தடையாக இருக்குது படிக்கலங்குற தடையாக இருக்குதா குடும்பம் எனக்கு ஒத்துழைக்கலும் தனியாக தடையாக இருக்குதா இல்லை பணம் பொருளாதார இல்லைன்னு தடையாக இருக்குதா இல்லை எனக்கு பேச தெரியாத தடையாக இருக்குதா எனக்கு நல்லா அறிவு இல்லைன்னு தடையா என்ன தடையாக இருக்குதோ அந்த தடையை குறித்த காரியங்களை கத்தரைஞ்சிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவு என்னப்ப நான் பண்ணிக்கு கொடுக்குறேன் ஏன்னா பெரிய நோக்கம் பெரிய திட்டம் அதில் இல்லையா இன்னொரு விஷயத்தை அங்காண்ட சொல்கிறேன் இன்னொன்று அங்கே காம்பிக்கிறாரு ஏன் தெரியுமா அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு இல்லையா இது மாதிரி அவன் பார்வனுடைய இறந்துட்டான்ப்பா நீ போகலான்னு சொல்கிறாள்ல ஏன் அதை சொல்கிறாரு சொல்லும்போது ஏன் சாகாம போடக்க வச்சுன்னு தெரியுமா மோசே சிறுபிள்ளையா இருக்கும் போது இல்லீங்களா சிறுபிள்ளையா இருக்கும் போது அழகுள்ளவன் கண்டு என்ன அவங்க மூணு மாசம் ஒளிச்சு வச்சுப்பாங்க இல்லீங்களா இப்ப அவங்க எல்லாம் அவன் செத்துட்டான்னு சொல்லும் போது உனக்கு ஒண்ணு தெரியணும் ஒன்னையா புழைக்க வச்சேன் தெரியுமா ஒன்னதான் அந்த ஜனங்களுக்கு விடுதலை ஆக்கும்படியே ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் செத்துட்டாங்கும் போது ஒண்ணு தெரியணும் உனக்கு தெரியுது உனக்கு சொல்றேன் ஏன் உன்ன பிறக்க வச்சேன் ஏன் உன்ன பாதுகாக்க வச்சேன் ஏன் உனக்கு அந்த நாற்பது வருஷமும் அங்க இருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வச்சேன் அந்த நல்ல காரியம் கிடைச்சு போலாம் அங்கேயே நாற்பது வருஷம் வாழ்றான் ஹலே லூயா வாழ்ந்த இடத்தை இருக்கிற அந்த பார்வானையே ஒரு நாள் செங்கடல மூழ்கடிக்க போறான் இல்லையா எண்பது வருஷமும் ஏன் உன்ன பாதுகாத்த தெரியுமா யாருக்கும் கிடைக்காத கொடுக்காத சிலாக்கியத்தை கொடுத்தேன் ஏன் தெரியுமா நீ எகுப்தியனை கொல்லும் போது நீ தப்பிச்சு வந்து நினைக்கிற உன நான் தப்பிக்க வச்சேன் ஏன் தெரியுமா இன்னைக்கு நிறைய விபத்துகள் அந்த கத்தனை உங்களை தப்பி வச்சுக்கிறாரு ஏன் அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசால தேசத்துல அநேக ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தும்படியா எத்தனை பேருக்கு புரியுது ஹலே லூயா அப்ப அவன் செத்துட்டான்னு சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணு கதை செத்துட்டாங்கிறது உனக்கு புரியுது இல்லை ஆனா ஒன்னை ஏன் குழைக்க வச்சு தெரியுமா ஹலே லூயா அநேகர் பிள்ளைகள் இறந்து போச்சு நீங்க வச்சு பாருங்க நயல் எதில விடும்போது அது கவிழ்ந்து கூட எப்படினாலும் ஒன்னு அப்படியே நம்ம குளத்தில் விடுவாங்களே பேப்பர் கப்பல் அந்த மாதிரி இல்லை நைல் இது என்ன பண்ணுவோம் தண்ணி ஓடும் இல்லைங்களா ஓடும் போதை விட்டு ஒன்றுமே ஆகாமல் என்ன பண்ணுது இருக்குது இல்லையா ஒன்றும் ஆகாமல் இருக்குது ஒரு சகோதரி வேற போற வச்சுருக்குற அது ஒன்றும் ஆகாமல் அது என்ன பண்ணுது கூடைய பார்த்துக்கிட்டோம் நீ யோசிச்சு பாருங்கள் எல்லாமே ஒரு திட்டம் இல்லாமல் இல்லைவேன் இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள் உறவுகளை உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லாமல் உங்களுக்குள்ள உருவாக்க உங்களை உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட் நோக்கம் புரியுதா

இன்னொரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க இப்படி சொல்லும்போது வெறும் அந்த திட்டத்தை சொல்லிடுறாரு பாருங்க இல்லைங்களா பாலந்தேன்னு ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லிடுறாரு அப்பவே எப்பா பத்து வாதைகளை அனுப்புவேன் செங்கட ரெண்டா பழப்ப தண்ணி கசப்பாக இருக்கும் இதெல்லாம் சொல்லியிருந்தா மோச பிச்சுட்டு ஓடிருப்பான் மோச பிடிச்சுக்கிட்டு என்னது பத்து வாதையா அது என்ன வச்சா என்னடா அது ரெண்டு அடையாளத்துக்கே நான் முடியாமல் முன்னிக்கிறேன் அப்ப இதெல்லாம் மொத்தமா சொல்றது இல்ல இன்னைக்கு நம்ம ஊழியத்துல சரிதான் ஓடு இருக்குது சுகம் வந்திருக்குது வலன் வந்துருக்குது எல்லாம் ஒரே நாள்ல கூப்பிட்டு நீ ஊழியத்துக்கு போ நீ போனா பேய் ஓடுனா நான் ஓடுருப்பேன் எனக்கு முடியல போறோம் சேர்த்துட்டாங்க நான் ஏன் போறேன் என்னை மட்டும் பாதுகாத்தாரு ஏன் தெரியும் பாதுகாத்தாரு பெரிய திட்டம் நோக்கம் இருக்குது அது இல்லையா அன்னைக்கு ஜாதி வாழை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய் அவங்களும் வாழும்படியாய் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு சொல்லுங்கள் எனக்கு பெரிய திட்டத்தை கத்திர வச்சுருக்கிறார் நான் நல்லா இருப்பேன் என் குடும்பம் நல்லா இருக்கும் என் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க ஒரு சந்ததி கிறிஸ்துவை சேவிக்கக்கூடிய சந்ததியாய் அந்த சந்ததி என்ன பண்ணும் இருக்கும் அமே எத்தனை பேர் அமேன்னு சொல்கிறது அப்போ நல்லா விளங்கிக்கணும் பெரிய திட்டம் இருக்குது